ரெண்டாயிரம் வருஷங்கள் முன்னாடி ஜீசஸ்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடி கார்னிலியான்னு ஒருத்தவங்க ரோமானிய நகரத்துல வாழ்றாங்க கார்னிலியா எப்படிப்பட்டவங்கன்னா அழகு பேரழகு பயங்கர இண்டிபென்டன்ட் பிரேவ் போல்ட வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு திருமணம் ஆகுது யார் கூட திருமணம் ஆகுதுன்னா டிபரியஸ்ன்னு ஒருத்தரோட திருமணம் ஆகுது கார்னிலியாவை விட வயது அதிகமானவர் ரொம்ப வயது அதிகமானவர் இருந்தாலும் திருமணம் ஆகுது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு பன்னெண்டு குழந்தைகள் பிறக்குது கார்நிலையா எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க வசதியான குடும்பம் இல்லையா அதனால் அவங்க போடுற ட்ரெஸ்லாம் பயங்கர ஆடம்பரமாக இருக்கும் அவங்கள போடுற ஜுவல்ஸ்லாம் முத்து பவளம் வைரூரியம் வைரம் ஏகப்பட்ட நவரத்தினங்கள் எல்லாமே பதித்த தான் போடுவாங்க ஏன்னா அவங்க பயங்கர ராயல் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பயங்கர ரிச் ஃபேமிலி அவங்களுக்கு பிறகுற பன்னெண்டு குழந்தைகளில் நிறைய குழந்தைகள் இறந்துருது மூணே மூணு குழந்தைகள் மட்டும்தான் உயிர் பழகிது அந்த மூணு குழந்தைகளில் ரெண்டு குழந்தைகள் அந்த முதல் குழந்தை பேரும் டிபரியஸ் தான் ரெண்டாவது குழந்தை பேர் காவியஸ் அந்த ரெண்டு குழந்தைகள் கதையை தான் பார்க்க போகிறோம் அந்த குழந்தைகள் என்ன ஆனாங்க கடைசியில் அதுதான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய சின்ன வயசா இருக்கும் பொழுது அவங்களுடைய அப்பா தவறிடுறார் டிபரியஸ் அவர் போனதுக்கப்புறம் அவங்க தான் தனியாக இருக்காங்க மூணு குழந்தைகள் அந்த குழந்தைகள் வச்சுட்டு வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வசதியெல்லாம் போயிடுது ஏன்னா அவருடைய அவங்களுடைய கணவர் கிடையாது இப்போ நார்மலாக ஒரு நார்மல் வீட்டில் நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு எந்த ஒரு நகை ஆடம்பரம் எதுவுமே இல்லாமல் நார்மல் லைஃப் வாழ்கிறாங்க அவங்க பயங்கர பேர் அழுகு இல்லையா அவங்கள கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ரோமானிய நகரத்தில் உள்ள ஏகப்பட்ட செல்வந்தர்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏன் ஒரு ராஜாவே வந்து கூட கேட்டார் உங்கள்கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆனால் கார்னியில் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு மறுமணம் தேவையில்லை எனக்கு ஏன் குழந்தைகளை பார்த்துக்கணும் எனக்கு இன்டிபெண்டன்ஸ் முக்கியம் என்னுடைய கணவர் இன்னும் என் நினைவில் இருக்கார் அவரை மறக்க முடியல அதனால் எல்லாரையும் மறுத்துடுறார் மறுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நார்மலாக லீட் பண்ணிகிட்ருக்காங்க கார்னிலியா எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து நல்ல பலத்தை விருந்து அல்லாட்டினாலும் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விருந்து கொடுத்து அவங்க கூட நல்லா பேசி கலகலன்னு பேசி எப்போவுமே அவங்களுடைய நெட்ஒர்க்கை பெருசாக வச்சுருப்பார் அந்த மாதிரி இருப்பாங்க கார்னிலியா அப்படி தான் ஒரு நாள் கார்னிலியாவோட ஒரு லேடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க காலையில் வந்துடுறாங்க வர்றப்போ ஒரு பெரிய பாக்ஸை கையில் தூக்கிட்டு வர்றாங்க அது என்ன பாக்ஸ்னு அப்புறம் சொல்கிறேன் அந்த பாக்ஸை தூக்கிட்டு வர்றாங்க வீட்டில் அவங்களுடைய ரெண்டு பசங்களும் இருக்காங்க வந்தவுடனே ஹாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு அவங்க வீட்டை சுற்றி உள்ள கார்டன் வழியாக நடந்து போகிறாங்க போகிறப்ப அந்த ரெண்டு பசங்க இருக்காங்களே டிபரியஸ் கையஸ் ரெண்டு பேரும் தூரத்துலேருந்து அவங்களுடைய அம்மாவையும் வீட்டுக்கு வந்திருக்க ஆண்டியையும் பார்க்குறாங்க அதில் சின்ன பையன் சொல்கிறான் கையஸ் அங்கே பாரு அந்த ஆண்டி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாறேன் எவ்வளோ ஆடம்பரமாக இருக்குது அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் பாருன் ஜுவல்லிக்குது இல்லையா ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறான் அதுக்கு அண்ணன் சொல்கிறான் டிபரியஸ் அவங்கள விட நம்ம அம்மா சிம்பிள் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நம்ம அம்மா தான் அழகு அவங்க தான் அந்த ரோமானிய நகரத்துலேயே ஒரு ராணி மாதிரி இருக்காங்க கண்டிப்பாக அவங்க தான் ராணி சொல்கிறான் டிபரியஸ் ஆமான்னு ஒத்துக்கிறான் கயஸ் அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கேல அவங்களுடைய அம்மாவும் அந்த ஆன்டி ரெண்டு பேரும் அவங்கள நோக்கி வர்றாங்க வர்றப்ப சொல்கிறாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே இந்த ஆண்டி உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸ்கூல் போயிட்டு வந்து பாருங்கன்றாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர கியூரியாசிட்டி என்னவா இருக்கும் என்னமோ காமிக்க போகிறாங்க சீக்கிரமாக ஸ்கூல் போயிட்டு வருவோம்ட்டு ரெண்டு பேரும் ஸ்கூல் கிளம்புறாங்க அவங்க ஸ்கூல் போயிருக்க சமயத்தில் வீட்டுக்கு வந்திருக்க அந்த லேடி ஃப்ரெண்டை கார்னேலியா பார்த்து கேட்குறாங்க இங்கே பாரு நான் கொண்டு வந்துருக்க பாக்ஸ் பாரு பாக்ஸை திறக்கிறாங்க பாக்ஸில் ஏகப்பட்ட நகைகள் எல்லா நகையிலையும் டைமண்ட் பவளம் முத்து வைடூரியம் இப்படி ஏகப்பட்ட நவரத்தினங்கள் பதித்த நகைகள் ஜொல்லிக்குது தக 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 எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க இதெல்லாம் என் என் ஹஸ்பண்ட் எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்த நகைகள் அதை காட்டலான் தான் இதை கொண்டு வந்தேன்னு சொல்லி அதை தொடர்ந்து காட்டுறாங்க அப்புறம் கேட்குறாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட நகைகளே இல்லைன்னு கேள்விப்பட்டனே நீ ரொம்ப ஏழை ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டனே உண்மையான்னு கேட்குறாங்க அதுக்கு காரணம் இல்லையா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ கேட்ட கேள்விக்கு நான் அப்புறமா பதில் சொல்கிறேன்றாங்க அப்புறம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க சாயங்காலம் ஆகிடுது சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் கார்னிலியாவோட ரெண்டு பசங்களும் வர்றாங்க வீட்டுக்கு வராங்க வந்தவுடனே அம்மான்னு கத்திக்கிட்டே வராங்க வந்தவுடனே கார்னிலியா அந்த லேடி ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறாங்க அதுவும் அங்கே பாரு அந்த ரெண்டு பேர் அவங்க தான் என்னுடைய நகைகள் அவங்க தான் என்னுடைய ஜுவல்ஸ் அவங்க தான் என்னுடைய சொத்து சொல்றாங்க நெத்தியடி ரெஸ்பான்ஸ அவங்களுடைய லேடி ஃப்ரெண்டுக்கு ஆமாங்க எப்பவுமே நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான சொத்து நம்முடைய நகைகள் பணத்தை எல்லாம் பேங்க்லையும் லாக்கர்லையும் பூட்டி வைப்போம் பூட்டி வச்சு பாதுகாப்போம் இந்த மாதிரி சொத்துக்களையே நம்ம பூட்டி வச்சு பாதுகாக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளை நம்முடைய மிகப்பெரிய சொத்து நம்முடைய குழந்தைகளை எந்த அளவு பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் டிபரியஸும் கையஸும் வளர்ந்து பெரிய ஆளாகி அந்த ரோமானிய நகரத்துலேயே மிகப்பெரிய ஆட்களாக வந்தாங்க அதுக்கு காரணம் யாரு அவங்களுடைய அம்மா அம்மா எப்படி அந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ணாங்க அந்த குழந்தைகளை எப்படி இண்டிபென்டண்ட்டாக வளர்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பெரியாலாகி அந்த ரோமானிய நகரத்தில் எல்லா ஏழைகளுக்கும் வசதியான வீடுகளை கொடுத்தாங்க எல்லாம் மாக்கினாங்க எல்லாருடைய பட்டினியையும் போக்குனாங்க எல்லா ஏழைகளுக்கும் உதவுனாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆட்களாக இருந்தாங்க இந்த காலத்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்க்குறாங்க அவர் கேட்குறாரு உங்கள்கிட்ட நகை இல்லையான்னு கேட்குறாரு ஆமான்னு சொல்கிறாங்க அம்மா உங்கள்கிட்ட சொந்தமாக வீடு கூட இல்லைன்னு கேள்விப்பட்டனே ஆமான்னு சொல்கிறாங்க அந்தம்மா சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த அம்மாவோட பையனை கையை காமிச்சு இவன் தான் என் சொத்துன்றாங்க அதுக்கு அந்த ஆள் சொல்கிறார் அடப்போம்மா வேலையை பார்த்துட்டு இந்த பையனெல்லாம் அடகு வைக்க முடியாதுமா கிளம்புமா அப்படின்றார் அந்த அடகு கிடைக்கார் நம்முடைய சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்த தகரமா தங்கம்மா வைரமா வைடூரியமா இல்லை அதுக்கும் மேலையா இந்த கதையில் வந்த மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் பாய் கோஸ்